அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கும் ரிசல்ட் வந்து அறிவிக்கலையா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சில மார்க் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த மார்க்கு ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அளவில் ரிசல்ட் வந்து சில மார்க் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை, அரியலூர், கரூர் இந்த மாவட்டத்துக்கு எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வழங்கி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்க மாவட்டங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தடுத்து மாவட்ட ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலதாமதம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எது ப்ராசஸ்கள் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மணி அளவு ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதில் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸோ அடுத்ததான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து கையிலே கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலமாக வந்து அனுப்பப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தான் முக்கியம். இந்த ரிசல்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வந்து தற்காலிகமான தான். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாமே ப்ராசஸ் வந்து கரெக்டாக வந்து முடித்தவொடனே ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கரெக்டாக வந்து எங்கள் லொக்கேஷன் வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வர வந்து உங்களுக்கு வந்து பணி அமர்த்திடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாமே வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.